சீனோட க்ளோஸ்அப் ஒன்னு பேலன்ஸ் இருக்கு. ரெடி மேம். ஓகே சார். ஓகே. கேமரா ரோலிங். ஆக்சன். Okay. Hey, well done, sir. Thank you. Well done, sir. Thank you. You guys really rocking, man. Thank you, sir. You have to see the costume. Okay, sir. Sure. Yeah. Yeah. Actually, the next shot, we are going to the top angle. Oh. From the board of the Dell Mac, we are going to zoom back. Okay. And then do the crane up. Okay, sir. Yeah. Come, sir. Thank you. Thank you. Sir, and the Dubai Karanga project epa aarambikkireenga? Probably next 18th. Na inform pandren. Mm-hmm. Yeah, please, sir. Hey, na ethana thadava sollirken. Yena sir nu koopradana. We are friends, Sara. Sir nu koopta yena odikidada. Aha. Okay, Sanju. Hmm. Enna pandrathu? Palakkam aidichu. But I'm sure inime epdi aagadhu. Okay, it's fine. So, madam line la irukanga. Ava kitta na busy a irukena solla. Hello. Na Rahul pesuren madam. Sir busy a irukara. Shoot mudinjadhu unga kitta pesuren sonnara. Okay ma'am. Hello ma'am. Have a seat. ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுனா உடனே வந்துடுறேன். ஓகே மேம்.
Hi, oh. Uncle. Hi, Krish. How are you? I'm fine. Come, sit. Uncle, can you repair this for me? Kandipada, Kanna. Okay, Krish. It's working now. See? Give me a kiss. Rahul? Yes, ma'am. I'm ready. Yeah. Let's go. நம்ம ஷாப்பிங் போறோம் சீக்கிரம் வந்துடலாம் ஓகே லெட்ஸ் கோ கிரிஷ் குட்டி நம்ம போலாமா நீ என்ன பேசாமலே வர ஒண்ணு இல்ல நான் இப்படி தான் வை யூ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபிள் இன் மை கம்பெனி நோ மேம் Nothing like that. Ana Rahul, yenikku enna thonuduna Sanju en company comfortable ah feel pannalana da. Illa ma'am. Appadi edho irukadhu. Sanju sir konja busy ah irukkaru. Adanal ungalku appadi thonudhu nenikiren. Rahul, unakku theriyuma? Vaalka eppa kashtama irukonu? எப்ப ரெண்டு பேருக்கு மத்தியில அமைதியான சூழல் உருவாகுதோ அப்பதான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும் ராகுல் அப்ப நாமளும் அமைதியா இருக்கிறத தவிர வேற என்ன செய்ய முடியும் திஸ் இஸ் மை டெஸ்டினி நாம உனக்காக தான் ஷாப்பிங் வந்திருக்கோம் என்ன மம்மி அது இரு அது அப்புறமா வாங்கிக்கலாம் முதல்ல அங்க போலாம் சீக்கிரமா வா 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 இங்க இங்க ஓகே உனக்கு ஒன்னு தெரியுமா சாரா நீ ஒரு நல்ல மாடல் ஆஹா ஐ திங்க் யூ ஷட் ஸ்டார்ட் கான்சென்ட்ரேட் ஆன் ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் யூ நோ சந்தேகமே இல்ல உன்னோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும் தேங்க் யூ சார் ஐ வில் ஷூர்லி திங்க் அபௌட் இட் பை தி வே துபாயில் ஒரு ஆட் ஏஜென்சி என்ன காண்டாக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு இந்தியன் மாடல் தேவைப்படுது நான் உன்னோட பிக்சர்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன் ஹாப்பி தேங்க் யூ சார் ஹவ் மச் ஃபார் திஸ் ஒன்லி 2000 இந்த கலர் ட்ரை பண்ணி பாக்கறியா ராகுல் இது கூட நல்லா இருக்கு ஆ மேம் இத நான் உனக்காக தான் எடுத்துர்க்கேன் நோ நோ தேங்க்ஸ் மேம் ப்ளீஸ் ராகுல் என்கிட்ட ஏற்கனவே நிறைய ஷர்ட்ஸ் இருக்கு மேம் அப்போ இது எடுக்கறேன் இது ஓகே தானே ஓகே ஆஸ் யூ விஷ் Mommy, I want a video game. Okay, baby. Kandipa vangala. Ippa namba veetukku porom. Enna? Okay. Idu unakku pidichu. Hello, Ashok. Na ma'am kuda irukken. Mommy, enna? Ungala veetla vittu vandren. Enna namu vaanga nenachu. Okay. Na ungala veetla vittren, ma'am. Enna ippa na poi sara paakanum. Okay. Okay. Sara. Nee indha drinks-a vida adhigamaana bodhaiya kudukkura. Yen vaalkaiyila ethaniya models vandittu poirukanga. ஆனா நீ மட்டும் எனக்கு தனியா தெரியற அதனாலதான் இந்த சஞ்சு ஹார்ட் பிலிம்ஸோட கிங் இன்னைக்கு இந்த மாடல் குயினோட அடிமையாயிட்டா சார் சாரி சார் ராகுல் எஸ் சார் நீ வந்தது நல்லதா போச்சு மியூசிக் டைரக்டர் போய் பாரு அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல அந்த பேட்டர்ன் செக் பண்ண நம்ம கவனமா இல்லனா சப்ஜெக்ட விட்டு போயிடும் ஓகே ஒன்ஸ் அகைன் இந்த இந்த சிடி அவர்கிட்ட கூட கேட்க சொல்ல இது ஒரு ட்ரெடிஷனல் மெக்சிகன் வார்க் ஓகே சார் ஆ Yeah.
சார் வாங்க சார். பாத்து பாத்து சார் வாங்க. இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து வாங்க சார் வாங்க சார். சஞ்சு சாரி சாரி டார்லிங். இட்ஸ் ஓகே போங்க. சாரி இட்ஸ் ஓகே ஐ செட். பாத்து சார் பாத்து சார் மெதுவா. Good night, sir. Good night. Good night, ma'am. Good night. Yeah. வாடை காட்டில் உந்தன் மேனி நானுமா கண்ணி
சார் இல்லையா? அவர் இல்ல, வெளியே போயிருக்காரு. சீக்கிரம் வந்துருவாரு. என்ன அவர் பார்க்கணுமா? ஆமா, நீ ஸ்விம் பண்ணியா ராகுல்? நான் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன், அதனால எனக்கு ஸ்விம்மிங் பண்றதுக்கு டைம் கிடைக்கிறது இல்ல. அதான் உன்னோட பாடி பார்த்தாலே தெரியுதே. தேங்க்யூ மேம். ஆனா ஸ்விம்மிங்கும் தெரிஞ்சிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. நீங்க யோகா கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்களா மேம்? ஆமா. ஏ, நீயும் போறியா? அதையும் கத்துக்கணும்ல. அப்படி உனக்கு வேணும்னா நான் சொல்லித்தரேன் ராகுல். இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எப்ப கத்துக்கணும் சொல்லு, எப்ப வேணாலும் நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ மேம். Can you get that phone? Yeah, sure ma'am. ஹலோ. ஆ சஞ்சு, ராகுல் இங்க தான் இருக்காரு, பேசுங்க. சஞ்சு. ஹலோ சார். ஓகே சார், நான் இதை வந்துடுறேன். நான் கிளம்புறேன். ஓகே, பாய். பாய். ராகுல், யூ ஷுட் திங்க் பிஃபோர் யூ டேக் எனி ஸ்டெப். எதுக்கும் அவசரப்படாத. அவளுடைய தேவைகளை புரிஞ்சு நடக்க வேண்டியதுதான் ஓ வேலை. சொல்லு. ஒண்ணுமில்ல ராகுல், பாஸோட ஹெல்த்தை பார்க்கும்போது அவருக்கு ஹெல்த் எஃபெக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு, அதனால ஃபார் த டைம் பீயிங் டேக் இட் லைக் தட். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அவ என்ன அளவுக்கு அதிகமா விரும்புறா. சரி, அதெல்லாம் போட்டு விடு,
இன்னைக்கு ஈவினிங் சாராவோட டான்ஸ் பார்க்க நான் ஓபிஎம் பப்க்கு போறேன். நீ வரியா? ஆளுக்கு ரெண்டு பேக் அடிப்போம். இல்லடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே. அப்ப நான் மட்டும் போயிட்டு வரேன். Thank you, Sara. You know, yenni ko na patano, ani lardiya manasamurka needar ka. Unme isona, na marende pero nirangane the kaparo. Yeh sandoshat kala veil hai. I'm a very happy man. You are crazy, Sanjeev. சேகர் சார் சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதான் ஃபோன் பண்ண முடியல. யூ இடியட், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஃபோன் பண்ணாதேன்னு? இப்பதான் அவன் என் வலையில விழுந்திருக்கான், அதுக்குள்ள அவசரப்பட்ட காரியம் கேட்டுடும். புரிஞ்சுதா? சாரி சாரா, நீ எப்பவுமே புத்திசாலின்னு எனக்கு முதலே தெரியுமே, ஆனா இந்த மாதிரி விஷயத்துல உன் தைரியம் இருக்கு, ரியலி சூப்பர். உன் பாராட்டொன்னு இப்ப வேண்டாம், சீக்கிரமே சஞ்சீவோட சொத்தை என் பேருக்கு மாத்தி வச்சிருவேன்.
அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். ஆ சரி, நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன், மத்த விஷயங்களை வந்து பேசிக்கலாம். ஓகே ஓகே பை. I told you work will start on 15th of next month. Okay, my assistant will call you. Bye. யார் கிட்ட இந்த ஃபோன்? என் கிளையன்ட் கிட்ட இருந்து. உண்மைதானே சொல்றே சஞ்சு? ஆமா உண்மைதான். நான் உன்னை ரொம்ப விரும்புறேன் தெரியுமா? மத்த பொண்ணுங்க உன்னை சும்மா வேடிக்கை பாக்குறது கூட என்னால தாங்கிக்க முடியாது சஞ்சு. நீ எனக்கு தான் சந்தோ, எனக்கு மட்டும். I love you சஞ்சு. Love you. ராகுல், tell me one thing. சஞ்சு பிசினஸ் விஷயமா டூர் போனது தனியா தான் இல்ல? ஆ, தனியா போனாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன் இப்படி போய் சொல்ற ராகுல்? தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. அவர் யார் கூட போயிருக்காரு? என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டியா? மேம், நான் உண்மையை சொல்லிடுறேன். சஞ்சு சாரும் சாராவும் ஒன்னாதான் போயிருக்காங்க. Will you have a drink? No, thanks. இல்ல ராகுல், இன்னைக்கு நீ எனக்கு கம்பெனி கொடுத்து தான் ஆகணும். Thanks. ராகுல், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாம நேசிக்கிற ஒருத்தர் நம்மளை புரிஞ்சுக்காம போயிட்டாங்கன்னா அதனால ஏற்படுற துக்கமும் சரி, ஏக்கமும் சரி, ஒவ்வொரு நாள்லையும் தனிமையாக்கிடும். அந்த ஏக்கத்தை எல்லாம் எந்த மனைவிதான் ஏத்துக்குவான்னு நினைக்கிற? ரொம்பவே வேதனைகளை அனுபவிச்சுட்ட ஏதோ ஒரு கற்பனையில தான் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னால தாங்க முடியல. எதுக்காக நீங்க இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க மேம்? ஏ, நான் ரொம்ப போர் அடிக்கிறேன்னா? சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யு நோ ராகுல், நான் இத பத்தி யோசிக்கும் போதெல்லாம் நமக்காக அன்பு செலுத்த யாருமே இல்லையே நினைச்சு ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளேயே ஏங்கி மனசு அடைஞ்சு போயிருக்கேன். அப்பெல்லாம் நினைப்பேன் ஏன் இந்த வாழ்க்கைன்னு. நோ மேம், அந்த மாதிரி ஏன் நினைக்கிறீங்க?
on. I like that. Drink ring. Chip the beat before supper, get the right ding. Everybody knows. Save the door. Ah, yummy, do you sing? Bump it up now. Go, baby, go. Ah, yo, yo. I like that. I like that. You're gonna stack it up now. I like that. I like that. Oh, love. Never seen pon enjinai kodiravul unikenjidava idal parigidava honni suga perava. உன்னை கொண்டு செல்ல வழி சொல், எந்த நன்மைகளை அள்ளிக்கொள். சின்ன பூவும் உன்னை வந்து சேர, நீ உன்னை தந்து என்னை அள்ளி. வாடி வண்ண பூவிழி உள்ளம் தேவை உடலும் தேவையா, நீ உன்னை தந்து என்னை அள்ளிடு. என்றென்றும் நீ எந்த தேவையே, என்றென்றும் நீ எந்த தேவையே, நீ உன்னை தந்து என்னை அள்ளிடு. பயப்படாத தைரியமா ஒண்ணும் ஆகாது. சஞ்சு, ஷீலா கிட்ட இருந்த போன். ஹலோ சஞ்சு, என்ன வேணும்? சஞ்சு, நான் கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் டிஸ்கஷன்ல இருக்கும்போது போன் பண்ண கூடாதுன்னு? நான்சென்ஸ். என்னாச்சு ஷீலா? கட் பண்ணிட்டார். நான் சொன்னது எதையுமே கேட்கல. எக்ஸ்கியூஸ் மீ மேம், யூ கேன் கம் இன். யா, கம். Don't worry Krish, you can play after 3 days. Thank you uncle. Okay. நீங்க கவலை படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. தலையில 4 ஸ்டிச்சஸ் போட்டுருக்க அவ்வளவுதான். ஓ. அப்புறம்
இந்த மெடிசன்ஸ் ஃபார்மஸில வாங்கிங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணி படாம பாத்துக்கங்க. ஓகே ஓகே டாக்டர், थैंक यू. வேற சஞ்சு கொஞ்ச நாளா ஆளே காணோம். அவர் கொஞ்ச நாளா ஏதோ பிஸியா இருக்காரு. அப்படியே அவர்கிட்ட நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. ஓகே ஓகே கம் கம் ஆன் கிருஷ். थैंक यू டாக்டர். ஓகே என்னைய நம்ம குழந்தையை விட்டுட்டு எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க போறீங்க? நீ அனாவசியமா சத்தம் போட்டுட்டு இருக்காத. புரிஞ்சுதா? குழந்தைக்கு அடிபட்டுச்சுன்னு அவசர அவசரமா உங்களுக்கு போன் பண்ண. ஆனா நீங்க நான் உங்களுக்கு போன் பண்ண நேரத்துல நீங்க யார் கூட இருந்தீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எப்ப என்ன நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்கற அளவுக்கு வந்துட்டியோ இதோட என்ன மறந்துட. கண்டிப்பா எனக்கு தெரியும், அந்த சாரா தான் இன்னைக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஒரு நிலைமையில எதுக்காக ஏன் வாழ்க்கைய பாழாக்குறீங்க? நான் ஒன்னு யாரோட வாழ்க்கையும் பாழாக்கல. அதே நேரத்துல என்னோட சுதந்திரத்துல யார் தலையிட்டாலும் அது எனக்கு பிடிக்காது. கரெக்ட். அப்படின்னா நான் உங்களுக்கு வேண்டாதவள போயிட்டேன். நான் என்ன அப்படியா சொன்னேன்? இல்ல இந்த வீட்ல உனக்கும் கிருஷிக்கும் அப்படி என்னடி நான் குறை வச்சேன்? எனக்கு இங்க எந்த குறையும் இல்ல. எவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்துறோம். உண்மையை சொல்லுங்க சஞ்சு, கண்டவனோட ஊரெல்லாம் சுத்துறீங்களே தவிர என்ன பத்தி கொஞ்சமா நினைச்சு பாக்குறீங்களா? போதும் போதும், நிறுத்துறீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுவீங்க, ஆனா நான் கேட்கக்கூடாது. Hi Rahul. Hello ma'am. Please sit down. Rahul, நீ இனிமே என்ன மேடம்னு கூப்பிட கூடாது. ஓகே? ஓகே. ஓகே. Sheila, all right? என்ன சாப்பிடுற? Anything. Excuse me. Yes sir. Get me one fresh pineapple juice. Would you like to have anything with that sir? வேற ஏதாவது? No. No, no thanks. Okay sir. என்னாச்சு உனக்கு? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன. எனக்கு என்னமோ ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கும் உனக்கும் நடுவுல யார் குறுக்க வந்தாலும் அவங்கள உயிரோட விடவே மாட்டேன்னு எனக்குள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு. நீ பேசுற எதுவும் எனக்கு சுத்தமா புரியல. உனக்கு இத பத்தி எல்லாம் புரியாது ராகுல், ஏன்னா உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆனா நான் ஒரு மனைவி, ஒரு குழந்தைக்கு அம்மா, ஆனா நீ அப்படி இல்ல. எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு ராகுல். இந்த விஷயம் சஞ்சீவுக்கு தெரிஞ்சதுனா என் குடும்ப வாழ்க்கை நாசமாயிடும்ல. என்னையும் உன்னையும் தவிர சஞ்சீவ் சார் இருக்க மட்டும் இல்ல, வேற யாருக்குமே நம்ம விஷயங்கள் தெரியாது ஷீலா. நானும் அப்படி சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கவும் மாட்டேன். சஞ்சீவ் சாருக்கு இந்த விஷயம் தெரியாம நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல உன்ன தவிர வேற யாரையும் நான் அதிகமா விரும்பல. இதுக்கு மேல அடிச்சிங்க. ஏய் நீ யாரோ இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல? ஐசி இப்பதான் உங்க ரெண்டு பேரோட பிளான் என்னன்னு புரியுது. சந்தேகமே இல்ல சாரா, ரொம்ப சீக்கிரத்துல உன்னோட சுயரூபத்தை நீ எனக்கு காமிச்சிட்ட, அதுக்காக தேங்க்ஸ் அண்ட் குட் பை. இங்க பாரு, உன் கையில இருக்கிற என்னோட டாக்குமெண்ட்ஸ கூடிய சீக்கிரம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும், இல்லனா என்னோட சுயரூபத்தை நீ பாப்ப. மைண்ட் இட். என்ன யோசிக்கிற? சஞ்சீவ் அவரோட ஒரு முகத்தை தான் காட்டியிருக்காரு, அவரோட நல்ல முகத்தை. நாங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினோம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட அன்பு சந்தோஷம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு.
சஞ்சு என்னை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாரு. உண்மையை சொல்லணும்னா அவர் கொஞ்ச நாள்ல எனக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணாரு. ஒரு காலத்துல நாங்க எங்களையும் மறந்து எவ்வளவு பிரியமா பழகணும் தெரியுமா? I told you not to come here, not to see him. Now you should come with me, Sheila. Come on. Appa, appa. Come on. Sanju, Sanju. I'll marry Sanju only. I told you several times to forget this love. I'm not a fool to marry my daughter to a bloody filmmaker. I can't see my daughter suffering in pain. Please, Sheila, listen to your dad. He knows what is good for you. Try to understand. அன்னைக்கு ராத்திரி என் அளவுக்கு அதிகமா பாசம் கொடுத்த வளத்தை எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு என்னை பத்தி அவங்களுக்குன்னு இருந்த கனவுகளையும் பொருட்படுத்தாம நான் வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். என் மனசு பூரா சஞ்சுவோட காலம் பூரா சந்தோஷமா வாழணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. ஆரம்பத்துல அதுலெல்லாம் எனக்கு எந்த குறையும் இல்லை. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது சஞ்சுவால நான் ஏமாத்தப்பட்டிருக்கேன்னு. ஒரு கூண்டு பறவை ஆயிட்டேன் ராகுல். ஆனா உன்னோட அன்பு கிடைச்சதுக்கு அப்புறம் உன் தோள்ல இப்படி சாஞ்சு கிடக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் தேடின அமைதி உன்கிட்டதான் கிடைக்குது ராகுல். உண்மைய சொன்னா நான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி. சஞ்சு இந்த நேரத்துல ஒரு கிளையண்டோட மீட்டிங் இருக்குன்னு சொன்னால அவரோட வைஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வைஃப் யாரோ ஒரு பையனோட ஓடி போயிட்டான்னு. எனிவே தி ப்ராஜெக்ட் இஸ் கேன்சல்ட் ஃபாரெவர். ஷீலா, நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். என் பேச்சாலையும் என் செய்கையாலையும் நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நான் உன்னையும் நம்ம குழந்தைய விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். இப்படி எல்லாம் செஞ்சா எந்த மனைவிக்கும் புருஷன் மேல கோபம் வரத்தான் செய்யும். தெரியும், எனக்கு மன்னிப்பு கேட்கற தகுதி கூட இல்ல. ஆனா நீ மட்டும் நமக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு தயவு பண்ணி என்னை மன்னிக்கணும் ஷீலா. நம்ம முன்ன மாதிரியே சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்டையே நம்ம சொர்க்கமா மாத்திடலாம். நீ நான்
நம்ம கிரேஷ். சரி வாங்க சாப்பிடலாம். ப்ளீஸ் ஷீலா. எனக்கு இன்னைக்கு மூட இல்லை செஞ்சு ப்ளீஸ். மூட நான் வர வைக்கிறேன். ப்ளீஸ். ஷீலா நீ எப்படி இல்ல? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ இப்பவே இங்க வந்தாகணும். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடு. இன்னைக்கு மட்டும் தயவு பண்ணி பொறுத்துக்கோ. கண்டிப்பா நாளைக்கு வந்துடுறேன். ப்ராமிஸ். பாய். போதும், நீ ரொம்ப பேசிட்ட. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அடிக்கடி நேரத்தை மாத்திக்கிற பச்சோந்தி மாதிரி இந்த பொம்பளைங்களும் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மனசை மாத்திப்பாங்கன்னு. ஆனா என் வாழ்க்கையில நீ ஆரம்பிச்சு வச்ச இந்த விளையாட்டுக்கு என்னதான் முடிவு? அதனால நான் சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்கேன். அங்கிருந்து ஏமாற்றத்தோட திரும்பி போக என்னால முடியாது. ராகுல், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? ஒரு நாள் ஒரு ராத்திரி பாக்காததுனால நம்ம உறவே இல்லைன்னு ஆயிடுமா? அப்ப நேத்து நடந்தது அதை எப்படி நான் அவாய்ட் பண்ண முடியும்? நேத்து என்னோட புருஷங்கிற அதிகாரத்துல அவர் என்ன அனுபவிச்சது உண்மை. ஆனா அப்பவும் என்னோட ஒவ்வொரு அங்கமும் உன்னோட பேரதான் சொல்லிட்டு இருந்தது. அப்போ எனக்கு உன் மேல உரிமை இல்லைன்னு சொல்ற? உனக்கும் இருக்கு ராகுல், உனக்கும் இருக்கு. நீ இப்படி வேதனைப்படுறத என்னால பார்க்க முடியல. நான் என் உடம்பு மட்டும் இல்ல, என் மனசு கூட உன்கிட்ட முழுசா கொடுத்துட்டேன். எது சரி எது தப்புன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், நான் உன்னை மனசார விரும்புறேன். நான் உன்ன ரொம்பவே விரும்புறேன் ராகு, ரொம்பவே விரும்புறேன்.
குளிர்கால பூவும் நீ அதில் வண்ணம் பூசவா. என்ன சாப்பிடுறேன் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்க. இங்க தந்தூரி சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கும், நாம ரெண்டு பேரும் அதை சாப்பிடலாம். ஓகே, உனக்கு என்ன வேணும்பா? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வேணுமா சாருக்கு? சரி பா. ராகுல், சஞ்சயும் கிருஷ்ணும் இங்கதான் இருக்காங்க. ராகுல், இது ரொம்ப ஓவர். நீ ஒரு லிமிட்ஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? என்ன நீ சொல்றது எனக்கு புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்த, அத சஞ்சய் மட்டும் பாத்திருந்தாருனா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஹாய் சீ, அதனாலதான் மேடம் இவ்வளவு இரிட்டேஷனா இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராகுல், இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் திங்கிங். சார், உங்க ஆர்டர் ரெடி. தேங்க் யூ. இது உனக்கு. தேங்க் யூ. தேங்க் யூ. கம். சீக்கிரம் சீக்கிரம். Sanju's coming. Hi Rahul. Hello sir. என்ன இந்த பக்கம்? நாங்க சும்மா அப்படியே இங்க ஒரு விசிட் அடிக்கலாம்னு. நாங்க என்ன? நானும் ஆஷிகா வந்திருக்கோம். அவன் பார்ல இருக்கான் சார். அப்படியா? ஓகே சார், நான் வரேன். Why don't you join us? இல்ல பரவாயில்ல சார். சரி. ஓகே. பை சார். பை.
இந்த என்ன பா இது ஐஸ்கிரீமா எக்ஸ்கியூஸ் மீ மேடம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லு எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் வேணும் அப்படியா எவ்வளவு வேணும் சொல்லு பெருசா ஒண்ணும் இல்ல மேடம் எனக்கு உடனடியா நீங்க ஒரு $50,000 கொடுக்கணும் $50,000 உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிக்கலையே என்ன வேணா சொல்லிக்கோங்க ஆனா கண்டிப்பா நீங்க எனக்கு ஒரு $50,000 கொடுத்தே ஆகணும் ஒரு நிமிஷம் இத பாருங்க என்ன சொல்றீங்க ஒருவேளை நீங்க எனக்கு பணம் கொடுக்கலன்னு வைங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் காட்டிடுவேன் அப்படினா என்ன பிளாக்மெயில் பண்ண பார்க்கறல்ல கூல் டவுன் மேடம் உங்க கோபம் உங்களுக்கு எந்த விதத்திலயும் உதவி செய்யாது கோவப்படாம யோசிச்சு பாருங்க நான் ஒண்ணு சும்மா சொல்லல பிளாக்மெயில் தான் பண்றேன் மேடம் நான் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் தரேன் 3 டேஸ்க்குள்ள எனக்கு பணம் வேணும் ராகுல் ராகுல் என்ன ஷீலா இன்ன இந்த நேரத்துல ராகுல் நான் உன் போனுக்கு ட்ரை பண்ணி எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன்னு தெரியுமா சரி என்ன விஷயம் அத சொல்லு சொல்றேன் எங்க வீட்ல ஒரு லேடி செக்யூரிட்டி இருக்கால நாம ஒண்ணா இருக்கறத அவ பார்த்துட்டா அது மட்டும் இல்ல எல்லாத்தையும் அவ மொபைல்ல ஷூட் பண்ணி வச்சிருக்கா அவன பயமுறுத்துறா அவ கேக்குற $50,000 انا கொடுக்கலனா எல்லாத்தையும் சஞ்சிக்கிட்ட சொல்லிடுவானா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராகுல் ரொம்ப பயமா இருக்கு நீ பயப்படாத ஷீலா எல்லாம் சரியா போய்டும் இதா செய்ய முடியுமானு நான் பார்க்கறேன் ஆனா ராகுல் அவ அந்த வீடியோவை ஒருவேளை சஞ்சிக்கிட்ட காட்டிட்ட அதுக்கு அப்புறம் இல்ல அவ அப்படி இல்ல எதுவும் பண்ண மாட்டான் இதுக்கு ஒரு சரியான வழியை நான் சொல்றேன் Good morning, madam. Excuse me, madam. நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை நீங்க இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த பணத்தை எனக்கு கொடுத்தே ஆகணும். அப்படி நீங்க கொடுக்கலன்னா நீ எதுக்காக என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? என்ன பண்றது, மேடம்? நானும் மத்தவங்க மாதிரி ஜாலியா வாழறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுதே. நீ உல்லாசமா வாழறதுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்றியா? அதுவும் அவ்வளவு பெரிய தொகையை என்னால எப்படி போட முடியும்? அதனால முடியாது. $50,000ங்கிறது உங்களால சமாளிக்க முடியாத பணமா? நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாவே கிடைச்சிர போகுது. என்ன இதுல உங்க வாழ்க்கையே இருக்கு? என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு யோசிக்கிறதுக்காக கொடுத்த டைம்ல இன்னும் ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. சீக்கிரம் ஒரு முடிவெடுத்து எனக்கு பணத்தை கொடுத்துருங்க. ஓகே. ஹலோ. இங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு ராகுல். இன்னும் ஒரு நாள்க்குள்ள அவ என்கிட்ட கேட்ட பணத்தை நான் கொடுக்கலனா அந்த வீடியோவை சஞ்சு கிட்ட காட்டிடுவாளா? இப்ப என்ன பண்றது ராகுல்? என்ன பண்றது? டோன்ட் வரி ஷீலா, அவ உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க உனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கறேன். ராகுல், ப்ளீஸ் டு சம்திங். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ராகுல். என்ன பண்ணலாம்னு சொல்லு ராகுல், ப்ளீஸ் ராகுல். Yeah.
என்ன சொன்னுக்க? ஏன் டென்ஷனா இருக்க? ஒண்ணு இல்ல, எனக்கு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன? மெடிசன் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். ஓகே. அந்த செக்யூரிட்டி லேடி 2 மாசம் சம்பளம் வேணும்னு கேக்குறா. அப்படியா? நீங்க அவகிட்ட என்ன சொன்னீங்க? சம்பளம் எல்லாம் நீ தான் கொடுக்கணும்னு சொன்ன. என்ன அவசரமா கொடுத்துற? அவளுக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பிடலாம். என்ன சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? அவ நல்லதானே வேலை செய்யறா? மத்தவங்க மாதிரி பொறுனி பேச மாட்டா. நம்ம கிட்ட மரியாதையா நடந்துக்கறா. ஓகே, நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். ஓகே, ஆல் ரைட். Hi Krish. Hands up. Oh. What did you bring for me? Chocolates. Take it. Thank you daddy. Fulla saapradha. Oh mummy ki konja kodukana. Okay. Okay dakana. Good boy. Enna pannit iruka? Fried rice. Wow, fried rice. என்னாச்சு? ஏன் மூட் அவுட்ல இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் அதிகமா அன்பு காட்டுறீங்கல்ல, அதனால அப்படி தெரியுது. அப்படியா? சரி. நாளைக்கு செலிப்ரேட் பண்றோம்ல. ம். வர வர நீ எல்லாத்தையும் மறக்கற. ம். நான் எதை மறந்தேன்? வா. சொல்றேன். உக்கார. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இருக்கா? நீ உன்னோட வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் கூட வந்த? உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் நம்ம வாழ்க்கைய நாம ஆரம்பிச்சோம். நீ ரொம்ப பொறுமையா இருந்த, ஆனா உன்ன புரிஞ்சு நடந்துக்கத்தான் எனக்கு தெரியல. அந்த தப்புக்காக என் 2 கணத்திலே அரைஞ்சா கூட சந்தோஷமா ஏத்துக்குவேன். நான் என்ன தப்பு பண்றேன்னு எனக்கு புரியுது ஷீலா. ஆனா அதே நேரத்துல என்ன மாத்திக்கவும் முயற்சி பண்ற, என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற, என்ன என் மேல கோபமா இருக்கியா ஷீலா? ப்ளீஸ் சஞ்சு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. இட்ஸ் ஓகே, லீவ் இட். இது உனக்காக என்னோட வெட்டிங் கிஃப்ட். I saw you at the beach, man, with a hot babe. Who's that? Huh? Hey, hey, get your hands off me. Get up on me, sir. Leave it. Sir. Sir, please. Hey, what's this? Rahul. Rahul. Hey, Rahul, come on. என்ன சொல்லுங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? சார், இவன் தண்ணியை போட்டு கண்டபடி உளறிட்டு இருக்கான் சார். கொஞ்சம் குடிச்சிட்டா யார வேணா என்ன வேணா பேசலாமா? Rahul, stop it. Sorry for the disturbance. Come. ராகுல், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ அதை ஏத்துக்குவியா? நம்மளோட உறவு
சரியில்லை. உனக்கு சின்ன வயசு, உனக்கு என்ன ஒரு எதிர்காலம் இருக்கு, அதை வீணாக்கிடாத. தயவு பண்ணி வீணாக்கிடாத. இங்க பார்ஷீலா, நீ என் கூட இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி என் வாழ்க்கை வீணா போயிடும். ராகுல், இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்ன பார்க்க வராத. நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சுக்க, என்ன மறந்துடு, இங்கிருந்து போயிட. ஷீலா, 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 கதவு தரி ஷீலா. தேவையே ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா, திஸ் இஸ் டூ மச்.
நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் அப்புறம் ஏன் என்ன காப்பாத்து? தயவு பண்ணி நீ என்ன புரிஞ்சுக்கோ ராகுல், ப்ளீஸ் ஷீலா, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். உன்னால இப்படி நடந்துக்க முடியும்னா என்னாலே அது முடியும் ராகுல். இப்போ உன்னை இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் இதை ஃபாலோ பண்ற தவிர வேற வழி தெரியல. ஆமா, இத வழின்னு முடிவு பண்ணிட்டால சரி சரி, நம்ம ரெண்டு பேரும் செத்துடலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே செத்துடலாம். Listen, baby. Hey, baby. Na vonna thottu thori vachena thokkate thokkate therinjukka therinjukka angel vachu pottu thaaki sagam kaatte pogade pogade na vonna solla nee vonna seiya inikaate inikaate therinjukka therinjukka angel vachu pottu thaaki sagam kaatte pogade. Hey baby, hey come on, listen baby, hey baby. Hey kenja kenja minju penne konjam vittu paaru vekkam vittu kenju pona thalli pogum ponnu vittai kaatta valiya illa doy enda doy hey vittai kaatta valiya illa hey appadi podi hey bottu varla route maathu doy hey paniya paniya thimraade paadi kanava kalakaade vida maatom. Onna totte kuribache na thokkate thokkate therinjukka therinjukka angel vachu potta taaki sargam kaatti pogade pogade. கொஞ்சம் பொறுத்து வெட்டும் கொடுத்து அள்ளி போவேன் பாரு, என்னை அந்த நெஞ்சில் வச்சு கொஞ்சம் போரா பாரு, கூட கூட காதல் தூதுடா அப்படியா, சோகம் கூட தானா மாறும் நண்பா, கண்ணை பார்த்து காதல் பண்ணி பாரு, ஏ தூக்கம் போக ஏக்கம் போக என்னை அணைச்சு கொள்ளு. Hey baby, na vonna thottu kuri vache na thokkate thokkate therinjukka therinjukka angel vachu pottu thaaki sargam kaatti pogade pogade. பொறுமையா இருக்காரு.
சஞ்சு நீ நீ என்ன பண்ற ஷட் அப் யூ ப்ளடி பிட்ச் நான் எங்க போறேன்னு கண்டிப்பா தெரியணுமா ஆமா கண்டிப்பா தெரியணும் ஐஷிலா ஹலோ ராகுல் இப்ப நான் சொல்றது கவனமா கேளு நம்ம ரெண்டு பேரும் போன்ல பேசிட்டு இருந்தது சஞ்சு கேட்டுட்டாரு கோவத்துல எங்கேயோ வெளியே போயிருக்காரு ஒருவேளை அவரும் உன் வீட்டுக்கு வரலாம் நீ நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க வரட்டும் அப்படியெல்லாம் நான் ஒளிய மாட்டேன் பிளீஸ் ராகுல் பிளீஸ் நீ இப்படி பிடிவாதமா இருக்காத அவர் ரொம்ப கோவத்துல இருக்காரு தயவு பண்ணி நீ எங்கேயாவது போயிடு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு You bastard! I said shoot me you bloody scoundrel ye potati kuda unikirada peche yena neenga shoot panni kolradhukku munnadi ungala patti konja yochu paarga unga thappu ellathai neenga marachittu ye mel aathara patti endha prayojanam illa oru thaali matta kattita endha ponnu ungalku manave nadandha pannu neenga edhirpaakadhinga avala neenga purinjikano அவளோட மனசையும் நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும் ஆனா நீங்க அந்த மாதிரி நடந்துக்கவே இல்ல நான் ஒண்ணு உன்னோட அட்வைஸ் கேட்கறதுக்காக இங்க வரல நீ இனிமே என் பொண்டாட்டிய பார்க்க கூடாது அவ கிட்ட பேசவும் கூடாது புரிஞ்சுதா இனிமையான நாட்கள் என் மனசுல இருக்கு
நீயும் இருக்க, நீயும் எஸ் அதான் நான் திரும்பி வர காரணமே. ஆனா நீ நீ அதெல்லாம் வீணாக்கி தொலைச்சிட்ட. இப்ப இதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது? என்ன நீங்க ஒதுக்கி வைக்கும் போது எனக்கும் உணர்ச்சிகள் இருக்குங்கறத நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? சாப்பிடும் போதும் சரி தூங்கும் போதும் சரி உங்க வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா தினமும் நீங்க ஃபுல்லா குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வருவீங்க. அப்பெல்லாம் நான் எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுதிருப்பேன். என்ன பத்தி நீங்க நினைச்சு பாத்திருப்பீங்களா? இல்ல நீங்க பெத்த பிள்ளைய பத்தியாவது ஒரு நாளாவது யோசிச்சு பாத்திருப்பீங்களா? என்ன பொண்டாட்டியா இல்ல ஒரு வேலைக்காரியா தானே ட்ரீட் பண்ணீங்க? போதும், அதிகமா பேசாத. நான் ஒன்னும் பார்லயே விழுந்து கிடக்கல. இப்பவும் சொல்றேன், நீங்க திருந்த மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, உங்களை யாராலயும் திருத்த முடியாது, திருத்தவே முடியாது. வாங்க மேடம், ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க போல இருக்கு. சரி விடுங்க, லேட்டானாலும் பரவாயில்ல, சீக்கிரம் பணத்தை எடுங்க. நீ கேட்ட அளவுக்கு பணம் என்கிட்ட இல்ல, நான் தரவும் மாட்டேன். என்ன தொலை பண்ணாத, இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு, இதுக்கு மேல கேட்காத. மீதி பணத்தை எப்ப தருவீங்க? எப்ப என் கைக்கு பணம் வருதோ அப்ப உன் கைக்கு வரும். நீ உடனே அந்த வீடியோவை டெலிட் பண்ணு. மொத்த பணமும் கைக்கு வராம எப்படி டெலிட் பண்ண முடியும்? நான் சொல்றேன்ல, பணம் வந்ததும் உன் கைக்கு வந்துரும். மரியாதை அதை டெலிட் பண்ணு. விடு, டெலிட் பண்ணு சொல்றேன்ல. சொல்லு சஞ்சு, என்ன டிசைட் பண்ணிருக்க? அவங்க ரெண்டு பேரையும் நான் உயிரோட விட மாட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஸ்கல் தான். அவன் தான் என் ஒய்ஃப் கிட்ட ஏதேதோ சொல்லி மனச மாத்திருக்கான், பிரிச்சுட்டான். என்னையும் என் குடும்பத்தையும் பிரிச்சு பாழாக்கிட்டான் சாரா. அவன் மேல மட்டும்தான் தப்பு இருக்குன்னு சொல்றியா? உன் ஒய்ஃப் கிட்ட தப்பு இல்ல? அவங்க அவனுக்கு அவ்வளவு எடை கொடுக்கலனா அவன் ஏன் அப்படி எல்லாம் நடந்துக்க போறான்? போதும். ஓகே ஓகே, என்னால உன் வேதனை என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது. Thank you.
ஷீலா சஞ்சு நான் போறேன். கிருஷ் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். அவனை நல்லா பாத்துக்கோங்க. ஐ எம் சோ சாரி சஞ்சு. Are you Mr. Sanjay Sharma? Yes. May I know what is the matter? We are here to investigate about the Turbul murder. Please cooperate with us and call your wife. Well, she's not here. Please call your wife. Mr. Sanjay, maybe you're innocent. But to prove that, we have to arrest your wife and Rahul. We are already searching for them and we will arrest them soon. You're free for now, but you must be here whenever we need you. Okay sir, thank you. என்ன யோசிக்கிற ஷீலா? இப்படிலாம் நடக்கணும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ராகுல். இங்கப்பா, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தன்னா என்னோட தைரியமும் போயிடும் ஷீலா. நம்பிக்கையோட இரு, நாம சேஃபா தான் இருக்கோம். இல்ல ராகுல், எத்தனை நாளைக்கு நாம இப்படி ஓட போறோம்? எவ்வளவு தூரத்துக்கு? நீ இப்படி டென்ஷனாவே இருக்கிறதுனால ஏதாவது மாறிட போதா? ஆமா ராகுல், இப்ப நடக்கிறது எதுவுமே சரியில்லை. இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது. பேசாம நம்ம திரும்ப போயிடலாம். அப்படியாவது நமக்கு நிம்மதி கிடைக்குமா தெரியலையே. இல்ல ஷீலா, நாம திரும்பி போனா மான மரியாதை எல்லாம் போயிடும். இப்ப நம்ம கிட்ட இருந்து பறி போகிறதுக்கு என்ன இருக்கு ராகுல்? நீயும் நானும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஆனா நீ இப்போ தெரியல ராகுல், இப்ப என் மனசும் மூளையும் வேலை செய்ய மாட்டேங்குது. நீ பயப்படாத ஷீலா, நான் இருக்கேன் லவ் கூட. A serial killer on the loose has forced people to stay indoors. Nobody is venturing out. And it's also learned from reliable sources that the city leaders and the senior citizens are ashamed of what's happened to the city. In another related development, Mauritius police have arrested Rahul and who were accused of double murder for the Mauritius airport. It's learned that they were trying to leave the country and flee to their homeland, India. India accused Pakistan of Ghazi Osama Jinsu, his family members, and advised him. Why did you kill Sara? I killed Sara because I thought if I proved Sanju sir as a murderer, he'll be punished. Sanju sir came to know about my relationship with Sheila, so I made plans to throw him out of my way. Oh.
என் பேர் சலீம், சலீம் கான். உன் பேர் என்ன? என் பேர் ராகுல். எதுக்காக இங்க வந்த? என்னது, நீ என்ன பண்ணிட்டு இங்க வந்தேன்னு கேட்டேன். Sir, the mobile which we found from the spot contains a video of her in a very compromising position with the man we arrested along with her, sir. So you've killed your security lady? No, it was an accident. Okay, tell me what happened that day. Okay, okay. Take her to the cell. Come. Hello. Hello. Is it Mr. Sanjay Sharma? Yes. I'm Riaz Mohammed, Superintendent of Police. I think your wife wants to talk to you about something. It would be much better if you could come here. And please pay a visit. Okay, sir. I'll be there in a minute. தப்பு பண்ணிட்டேன். எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியல சஞ்சு. ஆனா நான் தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நானும் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, ஒரு தப்ப இன்னொரு தப்பால சரி பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அத புரிஞ்சுக்கிறதுக்குள்ளதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை சஞ்சு. நான் சாதாரண தப்பு பண்ணலையே, இதுக்கு நிச்சயமா பிராயச்சித்தமே கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆறுதலுக்காக ஒரு தடவை உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் சஞ்சு. என்ன மன்னிப்பீங்களா, என்ன மன்னிப்பீங்களா சஞ்சு? ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா சஞ்சு? சொல். நம்ம குழந்தை கிருஷ் இந்த அம்மாவை பத்தி எப்பவாத கேட்டானா? நான் ஜெயில இருக்கிற விஷயத்த தயவு பண்ணி சொல்லிடாதீங்க. Your time's up. சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் நாளைக்கு உன் தலையெழுத்து மாறும்போது இந்த நிலைமையில உனக்கு என்னால தைரியம் சொல்ல முடியாது. ஆனா இந்த நேரத்தில் ஆண்டவர் வேண்டிக்கிட்டா ஏதாவது ஆறுதல் உனக்கு கிடைக்கும். Oh!
எனக்கு தெரியும் சார், நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிருக்கேன். மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லாதவன். நீங்க என்ன ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சீங்க. ஆனா நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். உங்க உங்களோட வாழ்க்கையை பாழாக்கி நிம்மதியை கெடுத்த எனக்கு மன்னிப்பே கிடையாது சார். நான் பண்ண தப்புக்கு இந்த தண்டனை கம்மிதான் சார். ப்ளீஸ் ப்ராமிஸ் மீ ஒன் திங், ஒரு வேளை ஷீலா மேடம் தண்டனை கிடைக்காம திரும்ப வந்தா பழைய விஷயங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி அவங்களை காயப்படுத்திடாதீங்க. முதல்ல தப்பு பண்ணது நான் தான். கடவுள் முதல்ல என்னோட தப்பை மன்னிக்கிட்டோம், அப்பதான் நான் மனுஷனா மாற முடியும். என் தப்புக்கு நான் பிராயச்சித்தம் செய்யணும். யாரையும் மன்னிக்கிற தகுதி இப்ப எனக்கு இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி யார் மேலேயும் எனக்கு எந்த கோபமும் இல்லை. சீக்கிரம் என்ன ராகுல் கிட்ட கூட்டிட்டு போவீங்கல்ல சொல்லுங்க.